வணக்கம். மலேசியாவில் அரசாங்க நிறுவனங்களில் அமலில் இருக்கும் ஆடை கட்டுப்பாட்டு விதியினால் அண்மையில் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இப்போவில் உள்ள SSM எனப்படும் மலேசிய நிறுவன ஆணையத்திற்கு சென்றிருந்த போது சற்று முட்டிக்கு மேல் வரை இருக்கும் ஆடையை அணிந்திருந்ததற்காக அந்த பெண் உள்ளே நுழைய அனுமதி மறுக்கப்பட்டார். தமது ஆடை வேலை இடத்தில் அணியக்கூடிய பொருத்தமான ஒரு உடை என கூறியும் அவருக்கு அனுமதி வழங்கப்படாததை அடுத்து அருகில் உள்ள பேராங்காடியில் நீளமான ஒரு ஆடையை வாங்கி அணிந்து கொண்டு பின்னர் அந்த அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதாக அந்த பெண் தமது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். அண்மையில் நிகழ்ந்த பங்கோர் படகு விபத்தில் உயிரிழந்த தேவப்பிரியா, எலிசபெத் ராணி இருவரின் குடும்பத்தினருக்கு சொக்ஸோ இழப்பீடு வழங்கப்பட்டது. கையுறை தயாரிப்பு தொழிற்சாலையில் வேலை செய்து வந்த 26 வயது தேவப்பிரியாவின் கணவருக்கு மாதத்திற்கு 401.60 சொக்ஸோ இழப்பீடு தரப்படும் என பேரா சொக்ஸோ இயக்குனர் ஜைனா இஸ்மாயில் தெரிவித்தார். அதேவேளை அப்படகு விபத்தில் உயிரிழந்த மற்றொருவரான 41 வயது எலிசபெத் ராணி தனது கணவர் இறந்து விட்டதற்காக ஏற்கனவே சொக்ஸோ இழப்பீடு பெற்று வந்தார். இந்நிலையில் அவரது 2 பிள்ளைகளும் வயது 21 எட்டும் வரையில் அல்லது இளங்கலை வரை மேம்படிப்பை தொடரும் வரையில் பெற்றோரின் சொக்ஸோ இழப்பீட்டை பெறுவார்கள் என ஜைனால் இஸ்மாயில் கூறினார். ஜொஹூர் மாநிலம் மாசாய் கம்புங் பத்தானியான் பகுதியில் 8 வீடுகள் தீப்பற்றிய சம்பவத்தில் பெண் ஒருவர் தீப்புண் காயங்களுக்கு இலக்காகி உயிரிழந்தார். அந்த தீ சம்பவத்தில் ரமானியா எனப்படும் 33 வயது பெண் உயிரிழந்ததாக அக்கிராமத்து தலைவர் தெரிவித்தார். அப்பெண்ணின் மற்றொரு குடும்ப உறுப்பினர் தீப்புண் காயங்களுக்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் கூறினார். இந்த சம்பவத்தில் தங்கும் இடத்தை இழந்த 27 பேர் அக்கிராமத்தில் உள்ள பொது மண்டபத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீதிமன்றத்தில் நேற்று குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் பிரதமர் முஹிதீன் யாசின் MACC மலேசியா ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் தாம் இன்னும் எந்த ஒரு வாக்குமூலத்தையும் வழங்காத நிலையில் எப்படி தேசிய சட்டத்துறை அலுவலகம் தன் மீது குற்றம் சாட்டும் முடிவை எடுத்தது என அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் விசாரணையின் மூலம் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள், வாக்குமூலம் ஆகியவற்றின் அடிப்படையிலே எந்த ஒரு தரப்பின் மீதும் குற்றம் சாட்டும் முடிவு எடுக்கப்படுகிறது. யாருடைய நெருக்குதலாலோ இதர காரணங்களாலோ அத்தகைய முடிவு எடுக்கப்படுவதில்லை என தேசிய சட்டத்துறை தலைவர் டான் ஸ்ரீ இட்ருஸ் அருண் கூறியுள்ளார். இன மற்றும் மத விவகாரங்கள் தொடர்பில் அரசாங்க சார்பற்ற அமைப்பான GHRF எனப்படும் உலகளாவிய மனித உரிமை கூட்டமைப்பு பிரதமர் அலுவலகத்திடம் 3 கண்டன அறிக்கைகளை வழங்கியது. நாட்டில் சில இஸ்லாமிய மத போதகர்களின் அவதூறான கூற்றுக்கள் தொடர்பில் நீண்ட காலமாகியும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பதை கண்டித்து GHRF கூட்டமைப்பை சேர்ந்த சுமார் 100 பேர் பிரதமர் அலுவலகத்தின் முன் ஒன்று கூடினர். அவர்கள் அனைவரும் அமைதியான முறையில் கூடியிருந்த நிலையில் பிரதமர் நடவடிக்கைக்காக 3 அறிக்கைகளில் ஒப்படைக்கப்பட்டதாக அந்த கூட்டமைப்பின் தலைவர் எஸ் சசிகுமார் தெரிவித்தார். அந்த அறிக்கைகளில் நாட்டில் மன இன வெறுப்பு சட்டத்தை அமல்படுத்தப்படியும் மேல் நடவடிக்கை இல்லை வகைப்படுத்தப்பட்ட போலீஸ் அறிக்கைகளை மறுபரிசீலனை செய்யும்படியும் இஸ்லாத்தை தழுவ முடிவு செய்யும் முஸ்லீம் அல்லாதவர்களின் விவகாரங்களை கவனிக்க சிறப்பு அமைப்பை அமைக்கும்படியும் பிரதமர் அன்வாரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.